எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக மகேந்திரன் கூப்பிட்டு தான் வந்திருக்கேன். மகேந்திரன் வந்து எனக்கு 5-6 வயசு பையனாவே எனக்கு பழக்கம். எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தை நட்சத்திரம்னு நடித்தது நான் மகேந்திரன் ஒன் ஆர் டூ ஆர்டிஸ்டோடு நடிச்சிருப்பேன். 2வது டேக் வாங்காத ஒரே ஆர்டிஸ்ட் மகேந்திரன். இன்றைக்கி அவனுடைய இந்த குரோத், ஏன்னா நிறைய பேர் குழந்தை நட்சத்திரமாக இருப்பாங்க, அந்த அடல்ட் ஏஜ் வந்தோடனே அதுக்கு உண்டான ஒரு இது விலகி போயிடுவாங்க. நிறைய பேருக்கு அது லைஃப்பில் நடக்கும். ஆனால் அந்த கேப்பில் கூட மகேந்திரன் விடாமல் அந்த முயற்சியை, அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸு, எது என்னென்ன கேப் கிடைக்குதோ அதெல்லாம் பண்ணி தான் இன்றைக்கி வந்து இந்த ரீச். டெஃபினட்டாக யூ வில் ரீச் மோர் ஹைட்ஸ். கண்டிப்பாக அந்த வாழ்த்துக்கள் உண்டு. நான் எப்போவுமே ஒன்று சொல்வேன், 2 நாள் முன்னாடி கூட ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருந்தேன். அதாவது நாம் வந்து வாழ்த்து வாங்காட்டால் கூட சாபங்களை வாங்காமல் இருக்கணும். அது நமக்கு லைஃப்பில் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அதுதான் நான் சொல்லுவேன். சினிமாவில் எல்லாருமே நமக்கு காம்படிட்டர்ஸ் தான் எல்லோரும், ஆனால் எதிரிகள் யாரும் கிடையாது. என்னுடைய அருமை நண்பர் நாசர், அன்பு தலைவர் கிரீஷ் கூட சொன்னார், ரீப்ளேஸ் பண்ண முடியாதவர். அவரே இன்னொரு தடவை ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்திருக்கார். இங்கே அசால்ட்டாக வந்திருக்கார். காரணம் என்ன, எல்லாருக்கும் பிடித்தவராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக எதிரிகள் இருக்கத்தான் செய்வாங்க. எல்லாருக்கும் நான் பிடிச்சவனா நடக்காத காரியம் அது, புடியவே முடியாது. பாருங்கள், நான் பேசுறது பிடிக்கலன்னு குழந்தைய கிள்ளி விட்டுருக்காங்க. யாரோ ஏதோ குழந்தை அழுதுன்னு சொல்லுவாங்க கேட்டால். நான் எவ்வளவோ பார்த்துட்டேன். அதனால் சரிடாக்கா, நான் முடிச்சிடுறேன், வெயிட் பண்ணுறேன். இதில் இந்த படத்துடைய ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் வந்து வில்லன் ஆக்ட் பண்ணியிருக்கார். ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஹீரோவாக இருந்திருக்கார் படத்தில். அது ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறது எத்தனை பேருக்கு தொழில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த படம் இன்னும் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். பண்ணல. தயவு செஞ்சு ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சென்சாருக்கு போகாதீங்க. நான் வந்து ஒரு சென்சார் போர்ட் மெம்பருங்கிற முறையில் புதிய தயாரிப்பாளருக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்சாருக்கு போனீங்கன்னா, சென்சார் சொல்கிறது அனைத்தும் கேட்டு எசமானே அப்படின்னு கேட்டுட்டு அங்கே கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். அது வேண்டாம். இது உங்கள் ப்ராடக்ட்டு. இதில் ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் சொன்னால் ஏன் அப்ஜெக்ட் பண்ணுறீங்க, இதான் என்ன ரூல்னு சொல்லுங்கள். நான் சட்டப்படி தான் எடுத்திருக்கேன், இதில் எந்த தவறும் கிடையாது. இது ஜனநாயக நாடு, இதனால் நாட்டில் ஒன்றும் கலைவரம் வராது. தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு இடமாக நீங்கள் போய் உட்காரணும் சென்சாரில். சென்சாரில் கெஞ்சி கூத்தாடி ரொம்ப செலவிச்சேன் சார், வாழ்க்கையாக போயிடும், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, இந்த குழந்தை மாதிரி அழக்கூடாது தொடர்ந்து. அதுக்காக அவங்க பரிதாபப்பட மாட்டாங்க. அல்ல இல்லை, சாரி சாரி, நீங்கள் வேணால் ஆர்சி போங்க அப்படிம்பாங்க. ஆர்சி போகிறதுக்கு உங்களுக்கு ஏது டைம், அடுத்த வாரம் ரிலீஸ் வச்சுருப்பீங்க. அதனால் சொல்கிறேன், உங்கள் ப்ராடக்ட் இத்தனை, ஒரு படத்துக்கு 4 மாதம் டிஸ்கஷன் போகிறீங்க, 6 மாதம் ஷூட்டிங் போகிறீங்க, 4 மாதம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகிறீங்க. ஆனால் சென்சாருக்கு வரும்போது மாத்திரம் திடீர்னு டோல்கேட்டு மாதிரி டோக்கன் போட்டால் டக்குன்னு திறந்துக்கணும், உள்ளே போயிடணும்னு நினச்சி, அப்படி அதுக்கு ஒரு 1 மாதம் டைம் வச்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் அந்த அனுபவங்கள் ஏற்படும். யூ எதிர்பார்த்துருப்பீங்க யூஏ வரும், யூஏ எதிர்பார்த்துருப்பீங்க ஏ வரும், அதுக்கு மேலே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்களும் கொடுக்கறதுக்கு இல்லை ஒன்றும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். நீங்கள் எடுத்த படம் உங்களுக்கு சொந்தமானது, அது உங்களுடைய கற்பனையில் உதித்தது, அதை நீங்கள் இப்படி தான் எடுக்கணும்னு யாருமே சொல்ல முடியாது. அது சொன்னால் அது வேறு படம். இந்த படத்தை பற்றி நான் அரவிந்தராஜ் பேசிகிட்டு இருந்தோம், இந்த பக்கம் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இளைஞர்கள் எடுத்திருக்காங்க. என்னைக்கு சினிமா, தமிழ் சினிமா மிக சிறப்பாக வரும் என்றால், எந்த தயாரிப்பாளர் போட்ட பணமும் திருப்பி அவருக்கு கிடைக்கும்போது தான் அந்த துறை நன்றாக இருக்கிறது. அதுதான், அதுக்கு உண்டான ஹெல்ப்பை எல்லாரும் பண்ணணும். தயவு செஞ்சு வரும்பொழுதே அண்ணன் சிவாஜியோட பெரிய நடிகர் தெரியுமா அப்படின்னு வரக்கூடாது. யாருமே அவரோட பெரிய நடிகராக இருக்க முடியாது. எவரெஸ்ட் மாதிரி அவர்னாக்க, நம்ம ஒரு தூசி மாதிரி எடுத்தோன்னு தூசி, நம்ம அப்படி நினச்சிக்கிறது தான் பெரிய பிரச்சனை. உங்கள் பட்ஜெட் என்ன, உங்கள் பட்ஜெட்டுக்கு என்ன செய்யலாம், அதை தான் நீங்கள் செய்யணும். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அந்த உங்கள் செலவு முழுக்க ஸ்க்ரீனில் தெரியறதா செய்யணும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் அவங்க செலவு முழுக்க ஸ்க்ரீனில் காட்டியிருக்காங்க. அதற்கு நம்முடைய பாராட்டுதல்களை நாம் கண்டிப்பாக தெரிவித்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம்.
உயர்ந்த நடிகர் உயர்ந்தத்து போயிட்டோம். உயர்ந்த நடிகரோடைய இன்னொரு உயர்ந்த பையன், அவரோட உயர்ந்த பையன் கொண்டு வந்திருக்காங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் அப்பா நடிகராக இருக்கிறது பசங்களுக்கு சில சமயம் அட்வான்டேஜ், பல சமயம் இடைஞ்சல். எதுவாக இருந்தாலும் அப்பா அப்பாவோடையே கம்பேர் பண்ணி பண்ணியே பையனை தட்டி விட்டுகிட்டே இருப்பாங்க. அது வந்து அதை விட நாம் ஜாஸ்தி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி நிச்சயம். அது ஒரு விசிட்டிங் கார்டு தான் அப்பா பேர், அதுக்கு மேலே அது ஒன்றுமே கிடையாது. அது மட்டும் ஞாபகம், சினிமாவில் மட்டும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டீங்க அப்படின்னா அது ஜனங்கள் அங்கீகாரம் தான், அது ஒன்று தான் ஃபைனலே தவிர எந்த சிபாரிசும் அங்கே எடுபடவே படாது. நல்லா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப எப்பொழுதுமே சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இறப்பே கிடையாதும்பாங்க. அதற்கு ஒரு உதாரணம் நா முத்துக்குமாருடைய பாடல் வரிகள். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம். இன்றைக்கும் வரல, நாளைக்கு என்னுடைய படம் தேனாண்டாள் ஃபிலிம்ஸுடைய மணல் கயிறு, இதே ப்ரெஸ் மீட். யாருக்காவது தகவல் தெரியலன்னா தயவு செஞ்சு நானே இன்வைட் பண்ணுறேன், வந்துடுங்க. ஏன்னா கூப்பிடல, அவன் என்றைக்குமே திமுக பிடிச்சிருவாங்க, அது எப்படியும் சொல்லுவீங்க. இருந்தாலும் அதுக்கு உண்டானது கண்டிப்பாக வந்துடுங்க நாளைக்கு, ப்ரெஸ் பீப்புள் எல்லோரும். ஏன்னா 3:00 நான் கரெக்டாக சொல்லிட்டேன், 3 மணிக்கு வந்துருங்க அங்கிள். நான் 2:55 வந்துட்டேன். அப்புறம் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, என்ன இருந்தால் எப்படி என்ன ஷூட்டிங்லேயே எனக்கு அதான் பெரிய பிரச்சனை. ஒரு தடவை விசுவை கேட்டாங்க, செஸ்வி சேகர்லாம் வச்சு எப்படி படம் பண்ணுறீங்க இன்னொரு பெரிய கம்பெனியில். ஏன்னா நான் விசுவுக்கு வந்து 20 படமும் டைரக்டர் ராமநாராயணனுக்கு 29 படமும் நடித்து கொடுத்தவனா. அப்போது விசு சொன்ன ஒரு பதில் என்னென்னா, ஒன்றும் இல்லை சார், 9 மணிக்கு வான்னு சொல்லுவேன் அவனை, அவன் 8:55 வந்துடுவான், 6 மணிக்கு என்னை விடணும்னு சொல்லுவான் அவன், நான் 5:50 விட்டுருவேன், எங்களுக்குள்ள பிரச்சனையே வந்தது கிடையாது. அப்படி அப்படி தான் ஒரு ஷூட்டிங்கு போய் காலையில் மேக்கப்லாம் போட்டுன்னு எல்லாம் ரெடி ஆகிட்டு ஊட்டியில் போய் உட்காந்துருக்கும்போது கரெக்டாக 12:55 டைரக்டர் விட்டு, சார் என்ன பண்ணலான்னா லஞ்சுக்கு போயிட்டு வந்துடலான் கிளம்பி போயிட்டேன்னா. அதுக்கு மேலே என்ன பண்ணுறது, 12:55 வரைக்கும் உட்காந்துட்டு. நான் என்ன சொல்கிறேன், சினிமாவில் 1 மணி நேரம் என்பது 30,000 ரூபா செலவு. தயவு செஞ்சு கோடிக்கணக்கில் பெரிய பெரிய 25 கோடி 50 கோடி ரூபா படத்தில் நடக்கிற ஷூட்டிங்குடைய இதெல்லாம் சின்ன பட்ஜெட் படத்தில் இருக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். நான் இப்போ மணல் கயிறு இந்த படத்தில் கேரவனே ஃபிக்ஸ் பண்ணல, கேரவன் கிடையாது, என் பையன் கேரவன் வேணும்னு கேட்டான், உனக்கு தரேன் ஆனால் உன்னோடய சம்பளத்தில் கட் பண்ணுவேன், இல்லைப்பா நல்ல ஜில்லுன்னு தான் இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், என்னத்துக்கு கேரவன் காமிச்சர்லாம் நம்ம சினிமாவில் வரப்போகுது. எங்கே ஃபெசிலிட்டி இல்லையோ அங்கே தான் கொடுக்கணும். ஆடம்பரமாக வாழ்வதற்கு ஷூட்டிங் இல்லை. நாம் சேர்ந்து கஷ்டப்பட்டால் கூட நம்ம ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளரை ஆடம்பரமான சூழ்நிலைக்கு வளரக்கூடிய அளவுக்கு நம்ம பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக சிறப்பாக இருக்கும். இதுதான் நான் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிக்க ஆசைப்படுறது. ஏன்னா எப்போ இன்றைக்கி நாசர் பாக்கி நடிப்பு கிடிப்பெல்லாம் விட்டுருங்க, எனக்கும் அதுக்கு ரொம்ப தூரம், அதெல்லாத்தையும் விட்டுருங்க. ஆனால் அந்த டிசிப்ளின், அந்த கமிட்மெண்ட், அதுதான் இன்றைக்கி அவர் நாசரை இவ்வளோ தூரம் பெரிய அளவில் கொண்டு வந்திருக்கு. அதுதான் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஒரு போட்ட முதலை விட அதிகமான பணம் திரும்பி வரக்கூடிய அளவுக்கு ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நான் இந்த ஃபெஸ்டிவல் வருவேன், இந்த படத்தோடு மோதுவேன், அந்த படத்தோடு மோடுவேன், நான் யாருன்னு காட்டுறேன் அந்த ஈகோவெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு என்றைக்கு நல்ல டேட் கிடைக்குதோ, விட்டால் கரெக்டாக 2 வாரம் நல்ல கேப் இருக்கோ அப்போ பார்த்து விடுங்க. ஏன்னா படம் எடுக்கிறது ரொம்ப சுலபம், மார்க்கெட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் கோட்டை விட்டுருவோம். இந்த ஒரு பிரிண்ட்டு ஒரு தியேட்டர் ரிலீஸ் ஆனால் கூட போகிறோம், அவ்வளோதான் அடுத்தது. நமக்கே டிவிடி வந்து விற்பாங்க, சீப்பாக இருக்குது சார் 30 ரூபாம்பாங்க. பல விஷயங்கள் செய்யணும் சினிமாவில். சின்ன படங்கள் முதல் நாளே டிவிடியில் வரலாம், இல்லை முதல் நாளே சேட்டலைட்டில் கொடுக்கலாம். நாம் கொடுத்து தயாரிப்பாளருக்கு பணம் வரக்கூடிய சூழ்நிலையை செய்யணும். நாம் படம் எடுக்கிறோம், யாரோ சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. அதற்காக சொல்கிறேன், நல்லா திட்டமிடுங்க, கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். கடவுள் உங்கள் பக்கம் இருப்பார். உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.